அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டு வளைகாப்பு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ரியான் குட்டியும் நமக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாலியான வைப் இருக்கு. வாங்க நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கலாம். அங்க எல்லாரும் குக்கிங்க்கு பிஸியா இருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேபி எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மெஹந்தி போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஒன் சைட் ஆஃப் ஹேண்டுக்கு வந்துட்டு மாம் டு பீன்னு சொல்லி பாயோட எலிமெண்ட் போட்டு பேபி ஷவர்னு கீழே எழுதுகிற மாதிரி தான் பிளானு. ஸோ நெக்ஸ்ட் ஹேண்டில் வந்துட்டு டேட் டு பி பொண்ணுடைய ஃப்ராக்கு அந்த மாதிரிலாம் போட்டு ஃபுல் பண்ணுறது தான் ஒரு பிளானாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் போட்டு முடிச்சிட்டேன். அந்த பொண்ணுனால உட்காரவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாள். ஆக்சுவலாக ஈவினிங் 4:00 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நைட் 9:00 ஆயிடுச்சு. கேப் விட்டு தான் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அந்த பொண்ணுனால உட்காரவே முடியாதனால ஜஸ்ட்டு பேசிக் டிசைன்ஸ் போட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். வார்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன் சைடு ஹேண்டில் வந்துட்டு மவுண்ட் டு பி பாயோட எலிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஃபில்லிங் ஷவர்னு சொல்லிட்டு, அப்புறம் கீழே வந்து பேபியோட ட்ராலி மாதிரி ஒன்று இருக்கும்ல அது. ஸோ நெக்ஸ்ட் ஹேண்டில் வந்துட்டு டேட் டு பி, அதுக்கப்புறமா அதே மாதிரி கேர்ளோட எலிமெண்ட்ஸு, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸு, பேபின்னு சொல்லி போட்டு இன்னொரு கையும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நெய் ஊற்றி ரவே வதக்குறோம், ஓகேவா? அவ்வளோ தான் இறக்க போகிறோம். இதோ இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே எங்கே எங்கே இருக்கு? இதோ இதோ இலைக்கு பின்னாடி பூண்டு இருக்குல்ல, ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிருந்தோம். அதுக்குள்ளே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு செஞ்சிட்டு இருக்க சடனாக ஒரு பேரட் வந்துட்டு பறந்து விழுந்துருச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு காக்கா வந்துட்டு துரத்திட்டு வந்து எங்கள் கார்டனில் விழுந்துருச்சு. சரி, அதை தூக்கி நம்ம கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனா எங்களை பார்த்து பயந்து அது ஓடிடுச்சு. ஸோ அதுதான் அந்த கிளிப்பு. சரி, இப்போ வாங்க நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டான பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா நிறையா நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கிஷ்மிஷும் முந்திரியும் அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட வெள்ளரி விதையும் சேர்த்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, நாங்கள் வந்துட்டு பைனாப்பிளை கட் பண்ணாமல் பைனாப்பிள் பியூரியாகவே அதில் ஊற்றிக்கிறோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் தேவைப்பட்டனால நாங்கள் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் போட்டு அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வறுத்தரவே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சர்க்கரையும் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு அளவான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நெய் ஊற்றி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி பார்க்கலாம். பரவாயில்ல,
ஆனியன் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து சேர்த்து இப்பொழுது மிளகாய் தூள் போடப்படுகிறது. பவுடர் ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படின்னு கலர் மாறிடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், வெளில போயிட்டு வர்றதுக்குள்ளே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றுங்க, பட்டை கிராம்பு இலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு சோட்டை போட்டு மிளகாய் போட்டு நல்லா பண்ணிட்டாங்க. பச்சை மிளகாவும் தக்காளியும் போட்டு நல்லா அது மேட்ச் ஆகிறது சாப்பிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவு நம்ம நல்லா வதக்கணும். ஏன் நம்ம இஞ்சி பூண்டு லாஸ்ட்டில் போடுறோன்னா, வெங்காயம் கூட ஏன் போடலன்னா இப்போ கீழே வந்துட்டு அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மல்லி இலையும் புதினாவும் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஹீரோ மஷ்ரூமை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தண்ணி ஊற்ற தேவையில்ல ஃபஸ்ட்டு, பிகாஸ் அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் காரம் பத்தாதனால நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சோட்டை பண்ணுறீங்க. அது அப்படி வேக வேக நம்ம லெமனையும் ஊற்றிட்டு தண்ணி அளந்து ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததுக்கப்புறம் அரிசி ஆல்ரெடி நம்ம அலசி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி போடணும். நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய சாப்பாடு வந்துட்டு 75% குக் ஆயிடுச்சு. இன்னும் தண்ணி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிடலாம். ஈக்குவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தம்முக்கு போடணும். ஓகே, இப்போ நம்ம தம்முக்கு போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணிவிட்டு மேலே நெய் போட்டுடலாம். நெய் போட்டு நல்லா அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறேன்னு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். ஸோ நம்ம ஜஸ்ட் நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேலே வாழையில் வச்சு தம் போட்டுடலாம். ஆக்சுவலாக நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் சமைச்சனால வெயிட்டுக்கு வந்துட்டு மேலே கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு ஒரு 15 minutes தம் விட்டோம். விட்டுட்டு கொஞ்ச நேரம் கேப் கூட விடாமல் நம்மளோட கேசரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக எடுத்து வச்சாங்க எங்கள் மாமியார். எடுத்து வச்சுட்டு கிண்டும் போது அதோடய ஸ்மெல்லே சூப்பராக இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தண்ணி எஞ்சிதான் நெய் புற இழுத்துருவோம். இதில் என்ன நெய் வராது, அழகாக நிறைய பேர் வந்துட்டு மேலே கிளாத் அந்த மாதிரி தான் போட்டு தம் போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி போட்டோன்னா நம்ம போட்டிருக்க நெய் ஆயில் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ டேஸ்ட் எல்லாம் மாறிடும். வாழையில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சீர் எடுத்துகிட்டு 25 தட்டு வச்சேன்னு சொன்னாங்க. இதில் வந்துட்டு 9 வகையான சாப்பாடு வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸு, கிட்னி பழம், கர்பூசணி, அதுக்கப்புறம் வாழைப்பழம், அப்புறம் பாக்ஸஸ் எல்லாம் தனித்தனியாக எல்லாருக்கும் ஃப்ளவரும் வலையில வச்சு தரணும்னு சொல்லி பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கம்ப்ளீட் சீர். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கா. ஆக்சுவலாக என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், கீரை சாதம், பீட்ரூட் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம், இந்த மாதிரி 9 வகையான சாப்பாடு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு தட்டில் ஃப்ளவர்ஸு, மாலை, தேங்காய்,
வாட்டர்மெலன், ரெண்டு வகையான வாட்டர்மெலன் வச்சுருக்காங்க, கிட்னி பழம் வச்சுருக்காங்க, பைனாப்பிள், கிரேப்ஸு, அதுக்கப்புறம் சப்போட்டா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளம்பழம், ஆப்பிள், அப்புறம் இந்த பானையிலலாம் வந்துட்டு இந்த ஸ்வீட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்க வீட்டு சைடு படி அப்புறம் பொண்ணையும் அந்த மாப்பிளையும் ஒன்றா உட்காந்துட்டு தான் அழகாக போடுவாங்களாம். ஸோ நம்ம வீட்டில் அந்த மாதிரி இல்லை. ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்தாங்க, ரெண்டு மாலையும் அந்த பொண்ணுக்கே போட்டு விட்டோம். அப்புறம் சடை சிங்காரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஸோ எங்கள் நாத்தனார் தான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாத்தனார் வேற யாரும் இல்லை, நம்ம நிஷா தான். ஸோ அவங்க தான் அவங்களுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ஹேர்லாம் அவங்க தான் பண்ணாங்க, செட் பண்ணாங்க நல்லாவே. ஆல்ரெடி அவர் ரெடி ஆகிறதுக்கே ரொம்ப டயர்டாயிட்டப்பாவும், அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தலையில் இவ்வளோ வச்சுட்டு ரொம்ப டயர்டாயிட்ட பொண்ணு. ஸோ நம்ம நிஷா தான் ஃபுல்லாக செய்யணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சாச்சு. அவங்க வீட்டில் வந்து எல்லாம் பாக்ஸில் போட்டுட்ருந்தாங்க, வலையில், அதுக்கப்புறம் வெத்தலை பாப்பெல்லாம் போட்டு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. மாலை வந்து மாப்பிள்ளை கையாலே கொடுத்து நாங்கள் போட சொல்லிட்டோம். ஆரிஃப் தான் மாலை போட்டு விட்டான். போட்டு விட்டதுக்கப்புறமா ஜோஹன் ரியானுக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, பிகாஸ் அவங்களுக்கும் வலையில் போடணும்னு ஆசையாக இருந்தேன்னு சொல்லிட்டு. அவங்க தான் ஃபஸ்ட்டில் நின்றுட்டு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி ரெண்டு பேருமே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பெரியவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறமா வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் தான் போட்டாங்க ரெண்டு பேருமே. ஃபஸ்ட் வந்து ஆரிஃபோ ஸ்வீட் ஊட்டிட்டு போயாச்சு, அப்புறம் எங்கள் மாமியார் ஊட்டி விட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமியாரோட நாத்தனார் தான் ஃபஸ்ட்டு வலையில் போட்டாங்க, மஞ்சள்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் வலையில் போட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எல்லோரும் சந்தனம் தடவிட்டு வலையில் போட்டு நல்லா நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. எங்கள் வழக்கப்படி வந்துட்டு சாப்பாடெலாம் ஊட்ட மாட்டோம். ஸோ அவங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடெலாம் 9 வகையான சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த சாப்பாடெலாம் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி அது ஃபஸ்ட்டு வந்தவங்க மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்குலாம் கொடுக்கல. அப்புறம் எல்லாருமே வந்து நீட்டாக பிளெஸிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு பேங்கிள்ஸ் போட்டு போயிட்டாங்க. ஒன் பை ஒன்னாக எல்லோரும் வந்து வலையில் போட்டு பிளெஸிங்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் தான் நாங்கள் ஜோஹன் அண்ட் ரியானை வைக்க சொல்லியிருந்தோம். ரியானை வந்துட்டு சந்தனம் தடவை சொன்னால் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. எங்கள் மூஞ்சியோ நின்று பார்த்துட்டு இருந்தோம், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து அது கன்னத்தில் தடவைன்னு சொன்னோம். அப்பயும் தடவைலாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக நின்றுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சங்கீதா ஆண்டி செஞ்சு காமிச்சதுக்கப்புறமா தான் அவன் செஞ்சான்.
அதுக்கப்புறம் ஆக்கிஃபாவோட அப்பாவும் சித்தப்பாவும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நலங்கு வச்சாங்க. ஸோ நல்லா இருந்தது. அப்புறம் அவங்களும் சந்தனம்லாம் பூசிட்டு வலையில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் குட்டி பையன் குகனும் பேங்கிள்ஸ்லாம் போட்டு விட்டான். அப்புறம் ஆரிஃப் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி காலையிலேருந்து எடிட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் வந்துட்டு கிஃப்ட் பண்ணி கொடுத்தான் அவனுக்கு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஜோஹன் பார்த்தீங்களா எவ்வளோ எக்ஸைட்டடாக அந்த வலையெல்லாம் போட்டுட்ருக்கான். வலையில் போட்டு நலங்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நிஷா போட்டதுக்கப்புறம் நானும் வச்சுட்டு, அப்புறமா எல்லோரும் சாப்பிட போயிட்டோம். ஸோ சாப்பாடில் ஸ்பெஷல் வந்துட்டு அவங்க செஞ்ச 9 வகையான சாப்பாடு, அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் ராய்த்தா, அப்புறம் பைனாப்பிள் கேசரி. இதுதான் இன்றைக்கி வந்துட்டு மென்யூ. ஸோ அவ்வளோ பண்ணிட்டு அந்த பொண்ணை தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அனுப்பணும். அதனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு, ஆரிஃப்க்கும் ஆக்கிஃபாக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு, அப்புறமா நம்ம மடி நெப்பம் வந்தாச்சு. மடி நெப்புறது வந்துட்டு எங்கள் இதில் வந்துட்டு நாத்தனார் தான் நெப்பணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம நிஷா தான் அவங்களுக்கு மடி நெப்புறாங்க. அதில் வந்து வாழைப்பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு தான் வச்சு மடி நெப்புவாங்க. ஸோ என்னென்ன எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி நிஷா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணது வேறு ஒன்றும் இல்லைங்க. மடி நெப்பிட்டு வீட்டுக்கு போய் யார்கிட்ட கொடுக்கணும், மடியிலேருந்து கீழே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அதோடய ரூல்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அந்த பொண்ணுக்கிட்ட. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாருமே. ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கே நைட் ஆயிடுச்சு, பிகாஸ் எல்லாமே லேட்டு தான். ஸோ அதனால் நைட் ஆனதுனால தான் நைட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அந்த பொண்ணு எல்லாருக்குமே கூப்பிட்டு எல்லாருக்கும் சலாம் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக வழி அனுப்பி வச்சோம். ஆக்சுவலாக ஜோஹன் தான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. சாச்சின்னு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். ஸோ ஆக்கிஃபாவும் ஜோஹனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் போனான். அவனுக்கு ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுச்சு. நாளைக்கு வரமாட்டிங்களா, இனிமேல் குழந்தை பெற்றதுக்கப்புறம் தான் வருவீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ரிட்டன் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் மாமியார் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கார் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஆரிஃபும் வந்து அவளை காரில் உட்கார வைக்கிறதுக்காக வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு காரில் ஏறியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வளகப் பண்ணி எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த பொண்ணை மனநிறைவாக நம்ம வளகப் பண்ணி அனுப்பிட்டோம். நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் ஸ்டே டியூன், பாய்.